ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அனிதெல்லம் இன்றைக்கி நம்ம ஒரு பூ கட்டுற வீடியோ தான் பார்க்க போகிறோம் பூ கட்டுறதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி கட்டலாம் தான் பார்க்க போகிறோம் இந்த மெத்தேட் வந்து உங்களில் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் கூட இருக்கலாம் சில பேர்த்துக்கு அந்த மாதிரி தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் வந்து பூ கட்டுறதுக்காக வந்து உல்லன் த்ரெட்டு அதாவது பிங்க் கலரில் நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கட்டிடலாம் நார்மலாக நம்ம பூ கட்டுற மாதிரியே தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒவ்வொரு பூவாக வச்சு நம்ம எப்போவும் பூ கட்டுற மாதிரி ஒரு கட்டு போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பூ சைடில் இன்னொரு பூ கீழே பார்த்து வச்சுருக்கு எப்பவும் பூ கட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு கட்டு இந்த மாதிரி போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் ரெண்டு பூ வச்சு இந்த மாதிரி கட்டணும் கட்டிவிட்டு அந்த முடியை கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம் உருவி வராமல் இருக்கிறதுக்காக நெக்ஸ்ட் வந்துட்டு இனி ஒவ்வொரு பூவாக தான் எடுத்து வைக்கணும் இப்போது செகண்ட் கட்டு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பூவுக்கு சென்டரில் இந்த மாதிரி இப்படி உள்ளே விட்டு அதே மாதிரி மேலேயும் வந்து ரெண்டு பூவுக்கு சென்ட்ரில் விட்டு அந்த காம்போடு சேர்த்து நம்ம எப்போவும் பூ கட்டுற மாதிரியே தான் கட்ட போகிறோம் அவ்வளோதான் இப்போ முடி விழுந்துருச்சு இப்போ டைட்டாகி நின்றுருச்சு இந்த பூ இப்போ பாருங்கள் கட்டு நல்லா இருக்கமாக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா இன்னொரு பூ எடுத்து இப்போ நம்ம கீழே பார்த்து சைடில் அதே மாதிரி வைக்கிறோம் இப்போ இந்த த்ரெட் எடுத்து அதேமாரி சென்டரில் இந்த காம்போட சேர்த்து போடணும் அதே மாதிரி மேலேயும் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கட்டுனா அந்த காம்போட சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம நாலு பூ கட்டியிருக்கோம் நெக்ஸ்ட்டு இன்னொரு பூ எடுத்து வச்சு கட்டி காட்டுறேன் இதுவும் அதே மாதிரி இந்த பூ மேலே ஒரு பூ வச்சு கீழே அந்த பூவோடு சேர்த்துறோம் மேலே வந்து அந்த காம்போட சேர்த்துறோம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பிக்னஸ் கூட கற்றுக்கலாம் அவ்வளோ ஈஸியான ஒரு மெத்தேடு தான் அதே மாதிரி கீழே வந்து காம்போடு சேர்த்திக்கிறோம் மேலே வந்து பூவோடு சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் இதே மாதிரி ஒவ்வொரு பூவையும் நம்ம வச்சு வச்சு கட்டும்போது ரொம்ப அழகாகவும் வரும் ஈஸியாகவும் இருக்கும் இப்போ நான் இந்த தட்டில் இருக்கிற எல்லா பூவுமே உங்களுக்கு கட்டி காட்டுறேன் இந்த பூ எல்லாமே நம்ம வீட்டு செடியில் பூத்தது தான் இது நித்திய கல்யாணி பூ அப்படிம்பாங்க வட்டம்னு கூட சொல்லுவாங்க இப்போ நாலு கட்டு தான் கட்டியிருக்கேன் ஆனால் இதுவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ நான் இந்த தட்டில் இருக்கிற பூரா பூவுமே கட்டி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா பேக் சைடு இது பேக் சைடும் அழகாக பின்னல் பின்னல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இப்போ இதே மெத்தடில் எல்லா பூவுமே நம்ம கட்டிக்கலாம் ஜாதி மல்லிப்பூ அப்புறம் முல்லைப்பூவெல்லாம் இந்த மாதிரி வச்சு கட்டினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் பூ வச்சாலுமே நிறைய வச்ச மாதிரி இருக்கும் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலையே கற்றுக்கிட்டது தான் இப்போல்லாம் கற்றுக்கல ஆனால் இன்றைக்கி இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் பூ கட்டுறது கூட தெரியாமல் தான் இருக்காங்க நிறைய பேர் அவங்களுக்கெல்லாம் இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் எல்லா பூவுமே நான் கட்டியாச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதையும் ஃபுல்லாக கட்டிட்டு பார்க்கலாம் பூ கட்டுறதுலேயே இன்னும் கூட நிறைய மெத்தட் இருக்குது நான் அடுத்தடுத்து வர வீடியோஸில் அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நம்ம கட்டின பூ வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இவ்வளோ நீளமாக இருக்குது ஒரு வழியாக எல்லா பூவும் கட்டி முடிச்சிட்டேன் அவ்வளோதான் இன்னும் நாளே பூ தான் பாக்கி அதையும் கட்டி முடிச்சிடலாம் இந்த பூ கெடைச்சிச்சின்னா இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஜாதி பூ அப்புறம் முல்லைப்பூ இந்த மாதிரி இருந்தால் கூட நல்லா காம்பு நீளமான பூவாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டி பழகிறதுக்கு ஈஸியாக இருக்குது இப்போ நம்ம கடைசியாக கட்டு கட்ட போகிறோம் இந்த கடைசி கட்டு மட்டும் ஒன்றுக்கு டூ டைம்ஸ் முடி போடுற மாதிரி இருக்கும் இந்த கட்டில் வந்துட்டு ஒன்ஸ் நம்ம எப்பவும் போல் ஒரு நாட் போடுறோம் மறுபடியும் வந்துட்டு அது மேலேயே இன்னொரு நாட் போடணும் ஏன்னா உருவி வராமல் இருக்கிறக்காக அவ்வளோதாங்க எல்லா பூவும் ஒரு வழியாக கட்டி முடிச்சிட்டேன் இப்போ பூவோட ஃப்ரண்ட் சைடு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இனி பேக் சைடு பார்க்கலாம் பாருங்கள் பேக் சைடும் ரொம்பவே அழகாக பின்னல் பின்னலாக வந்திருக்கு இது வந்து ஃப்ரண்டில் ஒரு டிசைன் பேக்கில் ஒரு டிசைன் அப்படின்ட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிட்டு போங்க சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் அப்படிங்கிற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்